நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஜோதிடம் அப்படிங்கிறது இப்ப எல்லாம் நம்மளுக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது கடந்து வந்த பாதை பாத்தீங்கன்னா, நம்ம தேடி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்களோட அனுபவங்களை சொல்லுவாங்க. ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு விளக்கங்கள் கிடைச்சிருக்கும், சிலது அனுமானமா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு முறையை உலகுக்கு தந்து அதனுடைய அருமைகளை அனைவருக்கும் தெரிவித்து இந்த துல்லியமான ஜோதிட முறையை எல்லாருக்கும் தந்த புதுவிடமூர்த்தி ஐயா அவர்கள், இந்த ஜோதிடம் சார்ந்து என்னென்ன தேடல்கள் இருந்தது, என்னென்ன தெளிவுகள் கிடைச்சது அப்படிங்கிற சின்ன சின்ன விளக்கங்களை நமக்காக பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. உங்களின் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60% மேலே தேடுதல்கள் இருந்துட்டு இருப்பீங்க. எனக்கு சந்தேகம் என்னன்னா, மனிதன் வந்து தன்னை உணவுக்கான தேடுதலில் தான் ஆரம்பித்தான் வாழ்க்கை. என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்கே போயிருக்கலாம், இந்த மழையிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற விஷயத்துலேருந்து, எந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயம் மனிதனுக்கு தேவைப்பட்டுச்சு, எப்போ ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம் உள்ளது? காலநிலை மாற்றங்கள் தான் முதல்ல. இது என்னன்னா, வெயிலாகவே அடிக்குது, அதாவது அந்த உணவு தனக்கு தானே கிடைக்கிற வரைக்கும் தேடுதல் இல்லை. எதார்த்தமாக கிடைச்சிச்சு, பழங்கனி கிடைச்சிச்சு, காய்கறி கிடைச்சி, கிழங்கு கிடைச்சிச்சு, மரம் செடி கொடி பச்சை ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வண்டி கண்ணில் கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு போணுச்சு. இது பெருக்கம் அடைய அடைய, மக்களோட பெருக்கம் அடைய அடைய, கெல்ல கட்ட ஆரம்பிச்சோன்னே இது என்னன்னா, இப்போ வந்து பயிர் தொழிலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல கிழங்கு வந்து விளைய ஆரம்பிச்சோன்னு, இந்த கிழங்கு வந்து அதுவும் வளர ஆரம்பிச்சோன்னு, சரி இதையும் வளரக்கூடாது, வளர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவைக்கு வரும்போது ஒரு இடத்த சரிசமைக்கும் போது அந்த கிழங்கை ஊனும் போது பாத்தீங்கன்னா வளைக்கல, வளரல. ஆஹா, இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா இதுக்கு ஏதோ ஒரு மாற்றம் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெயிலாவே அடிச்சிச்சு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மழையாவே பெஞ்சிச்சு. அப்ப வந்து இது மழைக்காலம், இது வெயில் காலம் பிரிக்கணுமே அப்படின்னு தான் மக்களோட மனம் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஓ, இது குறிப்பிட்ட இடைவெளியில இது மழை பெய்யுது, குறிப்பிட்ட இடைவெளியில இது வந்து வெயில் அடிக்குது. என்ன பஞ்சபூதத்தை பயன்படுத்திதான் பருவ காலங்களா நாலு காலங்களா பிரிக்கதே இப்படிதான். இப்படி இந்த நாலு காலம் வந்து இது வந்து மழையாவே பெய்ய ஆரம்பிச்சு, வெயிலா ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சு அப்புறம் தான் நாலா பிரிச்சாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் குளிர ஆரம்பிச்சு. ஓ, இந்த குளிரும் போது என்ன பண்றது, அப்ப மழை பெய்யும் போது என்ன பண்றது, இது வெயில் இருக்கும்போது அப்ப மிதமான தட்பவெப்பநிலை இது எப்படி வருதுங்கிறது, இது நாலா இளவேனி காலமா பிரிக்கும் போதுதான் ஆகா மக்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த காலங்கள்ல கடவுள் படைச்சது எல்லாமே உண்மைதான். அதனால புரியல இந்த காலகட்டத்தில். சரி, நம்ம வெயில் அடிக்கும் போது நட்டா வராது இல்ல, அப்பதான் புரியுது. ஓ, வெயில் அடிக்கும் போது இந்த காலகட்டத்துல இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வைக்கணுமேன்னு சொல்லி, அப்பதான் அந்த இது ஒரு நாட்கள் உருவாகாத காலங்கள்ல இது வந்து ஒரு புரிதலுக்காக இது இப்படி வரும், இவ்வளவு நாள்ல வரும் அப்படிங்கிற மாதிரி, இப்படி பகல் இரவு எப்படி வந்ததோ அந்த மாதிரி, பகலை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இரவு வந்தோடனே ஏதோ வந்து சூனியம் வச்ச மாதிரி பயம் பயம். இரவுல வெளியில வர மாட்டாங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களா, இந்த கேமரா பார்த்துட்டு பயந்து போன ஊரெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. உண்மையிலேயே வந்து ஆக்கமான செயல்களுக்கும் மனிதன் தான் காரணம். ஆக்கப்பூர்வமான செயலை ஆக்கிட்டு அறிவுக்கும் மனிதன் தான் காரணம். இது என்னன்னா, உன்னிட்டே நான் கொடுத்துறேன் சாவிய, நீ திறந்து எடுத்துக்கிறியா இல்ல உடச்சு எடுத்துக்கிறியான்னு எடுத்துக்க அப்படின்னு, திறந்து எடுத்தவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. திறந்தெடுக்கல உடைச்சிட்டு அவங்களும் வாழல, மற்றவங்களும் வாழ விடல. அதுதான் அழிவுக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இல்ல எப்படி, இந்த கேமராவே டெக்னாலஜி தானே, இது வளர 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 நிறைய நல்லதான் இருந்துச்சு. இப்ப இந்த நேரத்தில் தவறுதான் கண்டுபிடிக்கிறது, மூன்றாவது கண்ணா என்ன பண்ணிச்சு, கேமரா வந்துச்சு. அப்ப ரெண்டுக்குமே ஆக்கப்பூர்வமான செயலை பயன்படுத்துமோ, ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தப்பட்டுச்சு. நிலைகள் எல்லாம் இப்படிதான் வந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்ப பயிர் தொழில் உணவுத்துக்காக தான் இந்த தேடல் வந்துச்சு. இந்த நிலைகள் தான் காலநிலை மாற்றங்களை உணர வைப்பட்டது. இந்த காலநிலை மாற்றங்களுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த கிரகணங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இந்த பௌர்ணமி அமாவாசைகள் மாதம் மாதம் வருதுல ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் என்ன, ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் இது வந்து எப்படின்னா, இது வாரத்தில் கூட தாள் இப்படி ஒரு நல்ல நிகழ்வு கட்ட நிகழ்வு வர்ற மாரி பார்த்தாங்க. அப்ப வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி ஒரு மிக முக்கியமான காரணம். அமாவாசை வரும்போது மனநிலை மாற்றங்களா இருக்கட்டும், உடல்நிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்ப இந்த பௌர்ணமி வரும்போது உடல்ல மனம் மாற்றம் பறந்துச்சு, இந்த அமாவாசை போது உடல்ல மாற்றம் வந்துச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உடல்ல வலிப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களை அறியாமலே வந்து சாதாரணமே அது உடல்ல ஒரு மாற்றம் வரும், சிம்டம்ஸ் வரும். அதுவே மனநிலை பாதிக்க மாட்டோம் வந்து பௌர்ணமி வரும்போது பாத்தீங்கன்னாலே அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து, நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அதிகமா. இந்த அமாவாசை பௌர்ணமி வந்தாச்சா அவங்க சாப்பிடுற விதமே பாத்தீங்கன்னா ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை இல்ல மூணு வேலை நாலு வேலை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம்
எதனால தெரியாம இது ஏதோ பேய் பிடிச்சு போச்சு, பேய் பிசாசு காத்திருப்பு, இதெல்லாம் இருந்த உண்மை, இருந்த இருக்கிறது உண்மை, இருந்த உண்மை. இதை பத்தி நிறைய பேசுவோம். ஏன்னா இல்லைன்னு ஒண்ணும் இல்லை, நடக்குது. அப்ப இது ஏதோ ஒரு விஷயம். அவங்க என்னன்னா அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க, இந்த காலத்துல நம்ம பிளாக் மேஜிக்னு சொல்லி இங்கிலீஷ்ல வார்த்தை மாத்தணும், வேற ஒண்ணு கிடையாது. அதே குணங்கள் இப்பயும் இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாப்பிடக்கூடிய நபர்கள் நான் இன்னைக்கும் பாக்குறேன். இன்றைய நவீன இருப்பாங்க விஷயங்கள், உடம்பு இப்படிதாங்க இருக்கு, எல்லாரும் கோழி சாப்பிடுறாங்க. ஆனா மத்த நாள்ல ஒரு ஒரு பீஸ் கூட அவங்களால சாப்பிட முடியல. இதெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க என்ன நடந்ததுன்னு. பழைய ஆட்கள் பார்க்க பார்க்க இது ஒரு மாற்றம் வர வர சரி, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணிகளா வந்து பிரிக்கும் போதுதான் முதல்ல வந்து காலங்களை தான், இயற்கை காலங்கள் நாலு பருவங்களா பிரிச்சுட்டு பருவநிலை மாற்றங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து இப்ப எப்படி பகல் பொழுது இரவு பொழுது எப்படி நம்ம பிரிக்க ஆரம்பிச்சோம். ஓ பகல் வந்து ரெகுலரா வரும்போது எப்படின்னா ஒரு நேரம் போகுது, ஒரு நேரம் காணாம போடுது, ஒரு நேரம் வருது, நமக்கு தெரியல பாருங்களேன். இப்ப நமக்கு என்னன்னா இப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தெரியுது, சொல்லி கொடுக்கலன்னா அச்சலக்கணம் பத்தி ஜோதிடம்னா என்னன்னு தெரியாம போயிடும். அதுதான் நீங்க ஒரு தடவை கேட்டேன், ஏங்க நீ கஷ்டப்படுறீங்க, ஒரு தடவை வாங்க அது என்னன்னு நீங்க பாருங்க, அப்பதான் கேள்வி கேட்க முடியும். ஜோதிடம் படி இப்ப ஒரு டாக்டர் இருக்காரு, நீங்க நீங்களும் டாக்டர் நானும் டாக்டர், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மருந்து எழுதிருக்கீங்க, அந்த மருந்து எனக்கு என்னன்னு தெரியும். ஆமா இதோட காம்பினேஷன்ல நீங்க எழுதி கொடுக்க கரெக்ட். நான் எனக்கு தெரியாதுன்னா நீங்க என்ன எழுதி கொடுத்தாலும் நான் என்னதுருவேன். நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, நான் கேள்வி கேட்க முடியாது கிடையாது, தெரியாம மட்டும் கேள்வி கேட்க முடியும். அப்படி என்ன பண்ணாங்க அந்த காலத்துல இந்த ஜோதிடமே அப்படிதான், நீங்க படிங்க, படிச்சா நீங்க கேள்வி கேட்க முடியும், படிக்காம கேள்வி கேட்காதீங்க, சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அப்ப அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வர 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 உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களும் மனம் மாற்றங்களும் ஒரு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இதுதான் முதல் நிகழ்வு வந்து பகல் இரவு. பகல் இரவு வந்ததுங்கிறதுதான் இது வந்து ஒரு நாள் வந்து ஒரு வாரங்கள் ஒரு ஏழா இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தது வர்றது. வாரங்கள் ஏழா வரும்போது மாதங்களை பிரிக்கணும்னு தான் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பருவங்கள் இரண்டு பருவம், அதாவது தன்மைகள், அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துல இரண்டு முறை வருவோம் அப்படின்னு வரும்போது இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வைக்கணும்னா ஒரு வருடங்களா பரிணமிக்கப்பட்டது. இது ஒரு நாள் நடந்த இல்ல, பெரிய வருடங்களா நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. வருஷமா ஒரு நிமிஷத்துல கற்பனையிலோட நினைச்சுக்கிரகங்களுக்கு பெயர் வச்சுட்டு நம்ம வச்சுட்டு சொல்றோம். ஆனா இதை நினைச்சு இந்த பகல் இரவு எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு யுகம் இல்ல, ஒரு யுகம் கூட பத்தாது. நம்ம பகல் இரவுன்னு சாதாரண சொல்றோம், இந்த பகல் இரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து கடவுள் படைச்சு அதான் சொல்லணும். நம்மள கடவுள்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பேரு, சொல்லும் போது இதை படைச்ச நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பாதான் இருக்கு. இதான் மண்ணு சொல்லுவாங்க, மலையா இருந்து மண்ணா மாறதுக்கு பல ஆண்டு காலத்தான் அது மண்ணை நீவே நடிச்சு. அப்ப வந்து ஒரு நிலைகள்ல வந்து இந்த மாற்றங்கள்லாம் உடல்நிலை மாற்றம் வரும்போது சாப்பாடு எனக்கு கரெக்டு இந்த பருவத்தில் ஜெயிக்கணும் விதைக்கணும் சொல்லி விதைச்சாச்சு, சாப்பாடு பண்ணியாச்சு. இது சாப்பாடு பண்ணது பிறகு என்ன பண்ண, சாப்பாடு கிடைச்சிட்டு எனக்கு சாப்பாடு கிடைச்சோன்னா ஒரு நம்ம ஒரு எல்லை கட்டுறோம். இப்போ என்ன கட்டுறோம், இப்போ இதெல்லாம் நம்ம பகுதி இதெல்லாம் உங்க பகுதி அப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் வலிமையான ஆள் என்ன பண்ணான்னா ஜாஸ்தியாக வச்சோன்னே இது என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு இப்போ எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு வந்தோம்னு என்ன பண்ணோம், எனக்கு அடுத்த தேடல் என்ன பண்ணோம், அப்போ இது என்ன இருக்கு அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க இதை பத்தியே பாக்குறீங்க, சதா காலமும் வனத்தை பத்திக்கிட்டே இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு குறிப்பு. ஏன்னா இப்ப 100 பேர்ல ஒருத்தர் தலைவன் ஆகிறான் அப்படின்னு ஒன்னு, இப்ப தலைவன் அப்படின்னு ஒன்னு இப்ப பகல் பொழுதுல வந்து இந்த சூரியன் அப்படின்னு வரும்போது இரவுல சந்திரன் வருது, அப்ப சனியின் பலமா இரவில் வந்து இரவு பகல் வந்து வெளிச்சமாக இரவு இரட்டுன்னு சனி ஆதிக்கமும் அப்படின்னு சொல்லி இது ஒரு காலகட்டத்தில் ஒரு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இப்படின்னு ஒரு எண்ணம். அதாவது உயர்ந்தவர்கள் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த நாட்டாம் பண்ணுறீங்க அவ்வளோ, இது என்னென்னா நாட்டாமெல்லாம் கிடையாது, இது இடம்னு சொல்றீங்க இதுதான் அந்த காலத்தில். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படுத்துது. இந்த சூரியன் சந்திரன் வந்தோடனே மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிரகங்களும் ஆட் பண்ணுறான். இப்போ வந்து 7 பேர் வந்து இதை வந்து 7 பேர் உதாரணத்துக்கு வந்து 7 நாட்கள் வாரங்களை ஏதாவது பிரிக்கும்போது இது நான் சனி ஞாயிறு எல்லாம் வரல. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் கிடையாது, சனிக்கிழமையாக இருந்துச்சு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை. அந்த காலத்தில் வந்து மிக முக்கியமான நாள் முகூர்த்த நாளே வந்து யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமையெல்லாம் இருந்துச்சு. தஞ்சாவூர் பெரிய கோவிலே முதல் முதலாக கும்பகோணம் நடந்ததே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில தான். அது வரைக்குமே அந்த சனிக்கிழமை முக்கியம், சனிக்கிழமை அந்த காலத்தில் எந்த முகூர்த்தம் குறிச்சாலும் முதல் முகூர்த்தமே சனிக்கிழமை இருக்கும். அதுக்கு மறுபடத்தான் வெள்ளிக்கிழமை நம்ம வியாழக்கிழமை நம்ம புதன்கிழமை நம்ம திங்கக்கிழமை மாத்திக்கிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தமே கிடையாது. ஆனா இந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் முகூர்த்தம்,
நம்மளோட தேவைகளுக்காக வசதிகளுக்காக மாட்டிக்கிட்டதான் அப்படித்தானே. இல்லைன்னா அவருக்கு அங்கே கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு, இவர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. இப்போ மூத்த பிள்ளைக்கு பிடிச்சுன்னா உங்க மண்டம் என்னைக்கு ஃப்ரீயா இருக்கு அன்னைக்கு சொல்லுங்க. இல்லை நமக்கு ஐயர் என்னைக்கு ஃப்ரீயா இருக்காரு அன்னைக்கு அதை சொல்லுங்க. நமக்கு வேண்டியவங்களும் சொந்தக்காரங்க எல்லாம் கவர்மெண்ட்ல இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாருங்க மண்டபத்தை. ரொம்ப நல்ல தீதி எல்லாரையும் பரவாயில்ல, கெட்ட தீதி எல்லாமே இருக்காங்க சொல்லுங்க. அப்ப இந்த முகூர்த்தங்கள் எல்லாம் இப்படிதான் பிரிக்கப்பட்டது. இப்ப இந்த முகூர்த்தங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாரங்களை ஏழு பிரிக்கும் போது சனிக்கிழமையிலேருந்து தொடங்கி இப்ப வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அப்படின்னு வந்து வியாழன் அப்படின்னு ஒரு ஏழு கிழமைகளை பிரித்தோன்னா, இந்த ஏழு கிழமைகள் அப்படிங்கிறது ஏழு தன்மைகள் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த தன்மைகள் எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம், இது வந்து கிரகங்களுக்காக அப்போ பிரிக்கப்படலை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் பருத்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையோட சாடை இருந்துச்சு அவனுக்கு. கிழமை வச்சா சாடையே சொல்லுவாங்க, சாடையே பிரிக்கப்பட்டது. எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது, இப்ப ஒருத்தர் அந்த ஞாயிற்றுக்கிழமை தெரியாது எனக்கு, ஞாயிற்றுக்கிழமைன்னா கிழமையே ஒண்ணு இல்லைங்க. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இது கற்பனை, இது ஒரு கற்பனையா வச்சுங்க, இது என்னுடைய கற்பனைன்னு வச்சுங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு எங்கேயாச்சும் ஒரு மூலநூல் அப்படின்னா, மூலநூல் இருக்கான்னு தெரியல, தேடி பார்த்தா எப்படி இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம். இப்படி என்ன பண்ணுச்சு, உடல் பெருத்தவன் அப்படின்னு சொல்லி, உடல் பெருத்தம் அப்படின்னா இது வந்து ஒரு 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 கட்டுடல் அப்படின்னு அந்த காலத்து கட்டுடல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த நாள் ஒரு வரிசையாக பிரிக்கும் போது பார்த்தா இவன் வந்து ஆதிக்கம் செலுத்துறாரு எல்லா இடத்தையும், அது இவன் திங்கக்கிழமை பிறந்திருக்கான். அப்போ ஒருத்தர் போட்டி போடுறாரு, அவர் செவ்வாயிலமையில் பிறந்திருக்காரு, புதன்கிழமை புத்திசாலியாக பிறந்திருக்கான், அவன் வந்து குருறன், ஏதாவது எல்லாத்தையும் மடக்கணும் மடக்கணும் மடக்கணும், நான் தான் புத்தியில் இருக்கான். அடுத்த நாள் பிறந்தது இவன் என்ன பண்ணான், அதுக்கு என்னங்க பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட், அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் சம்மந்தமே இல்லாமல் எல்லா பொருளும் அவன்கிட்ட போய் சேர்ந்துச்சு, அது வெள்ளிக்கிழமை. அடுத்தது ஒருத்தன் பிறந்தான் சனிக்கிழமை இல்லை, இது சனிக்கிழமை இப்போ நம்மளுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ண, அந்த கிழமையில பிறந்தது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டார், எல்லாமே இருந்துச்சு, அதை சட்டுத்து சாப்பிட முட்டார். எனக்கு என் பரம்பரைக்கு என் பூர்வத்துக்கு என் புள்ள குட்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு அப்படியே பழமையே பேசிக்கிட்டு அங்கே உட்காந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு போதும் போதும் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு நாள் பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒருத்தர் பொய் எதுவும் தெரியாது, பொய் சரியா தவறான்னு கிடையாது, அது ஏதோ பொய் ராங்கா, ஏதோ ஒரு பொய் சொல்றோம், இது பொண்ணு சொல்றான் அப்படின்னு உன் பாச இலக்கு நடைமுறைக்கு இல்லாம ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இது என்ன, ஞாயிற்றுக்கிழமையோ இப்படின்னு ஒரு கணக்கு அவங்களுக்கு வச்சாங்க. இதை வச்சு பார்த்தா ஒரு ஏழா பிரிக்கும் போது ஏழு கிழமைகளா அவங்க வந்து வகைப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப ஏழு கிரகங்கள் அப்படின்னு ஏழு கிரகங்களா அவங்க பாவிக்க ஆரம்பிச்சாங்க. இது நடந்த நிகழ்வுகள் வந்து அப்ப ஞாயிற்றுக்கிழமை, அப்போ சூரியன் பெருத்த உடல், சந்திரன் ஒரு புத்திசாலி திறமசாலி, அவன் எல்லாத்தையும் வந்து கட்டி காக்கிறவன், அப்போ செவ்வாய்கிழமை பலசாலி அப்படின்னு சொல்லி ஏழு கிரகங்களுக்கும் ஏழு தன்மைகளை கொடுக்குறாங்க. இந்த கிழமை தன்மைகள் எதுக்காக எடுக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பலசாலி ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலு பேரை வச்சுக்கணும், இவர் பலசாலி புத்திசாலி ஒருத்தர் வச்சுக்கணும், இப்போ இவங்களுக்கு குறி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இவர் தான் யாரும் குருவாக இருந்தார், அதுதான் அந்த ராஜகுருவா. இந்த மகான் சித்தர்கள் வந்து அவங்களுடைய மனநிலை அது ஆராய்ச்சி அது இதுல வரல, அப்ப எல்லாம் அவங்களுக்கு அந்த இடத்துல வரல, இவங்க முழுக்க முழுக்க இவங்க மட்டும்தான் அந்த போக்கஸ் பண்ணு. ஏன்னா இது வடிவமைக்கப்பட்டது தானே, கட்டமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வுகள் வந்து பலமா வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. இது என்னன்னா, இந்த ராஜகுருமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பலமா வந்து இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லும் போது, அப்ப அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி சில நிகழ்வுகளை மாத்த ஆரம்பிச்சாங்க சில இடத்துல. ஏன்னா அதுலயும் புல்லுருவி இருக்கும்ல, மரம்னா அப்படி மரம் மட்டுமா இருக்கும், அதுல வந்து எல்லாம் உட்காரும், காக்காவும் உட்காரும், புறாவும் உட்காரும், மயிலும் உட்காரும், பாம்பும் வரும் அப்படிங்கும் போது, இது ஒட்டுணிகளும் சில ஒட்டுணிகள் ஏறும்போது இது வந்து இதுல இருந்து பிரிஞ்சு என்னென்ன இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜகுருமார்களாக வந்தவங்க என்ன பண்ணாங்க, இது இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு வெளியான வேஷம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிலையை அரசர்களை முழுவதும் வழி நடத்துறது அவங்களுடைய அவங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது, இது வந்து அவங்க சித்தர்கள் அதுல கிடையாது. ராஜா நீங்க குருமார்கள் சொல்லுங்க, குருமார்களா இருந்தாங்க, அந்த குருமார்களை சில நிகழ்வுகள் நடக்கும்போது இவங்களுக்கு அது பிடிக்காது, இது பொய்யா இருக்கு இந்த இடம், இது வேண்டாம், போருக்கு நாள் குறிக்கிறது, இது மாதிரி அது வந்து ஒரு ஜோதிடனோட நிகழை, அதுக்கு வந்து அரண்மனை ஜோதிடர், அரண்மனை ஜோதிடன் தனி, குருமார்கள்ங்கிற தனி, ராஜகுருங்கிறது இந்த ஜோதிடனுக்கு எல்லாமே வந்து இது சரியா தவறான்னு கூட அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவர். இது போருக்கு இப்ப நான் வந்து ஒரு ஜோதிடனா இருக்கேன், நீங்க வந்து நான் குறிச்சு கொடுத்த நேரம் வந்து இது சரியா செய்யலாம் அப்படிங்கிறது, இது போர் வேணும், ராஜகுரு தாண்டியா ராஜாட்ட போகணும் அப்படிங்கறத ஒரு நிலை. இது என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க, இது சரியா தவறா, இந்த போரை வேண்டாம்னு முடிவு பண்றீங்க. இப்ப இந்த நேரம் வந்து எனக்கு தப்பா தோணுது, எப்படி
ஒரு ஆத்ம நிலையில இருந்தா நீங்க சொல்றீங்க. நான் வந்து கணித முறைகள சொல்றேன். அப்பயும் இந்த புதனுக்கும் குருவுக்கும் ராஜ குருவுக்கும் அந்த ஜோதிடனுக்கும் ஒரு வலுத்த நிலை இருந்துச்சு. எல்லாருமே அந்த இடத்துல ராஜ குருவா இல்ல, உண்மையா அந்த ராஜ குரு இல்ல இல்ல இந்த நாட்டுல நான் போரிடலாம்னு சொல்லி பொருள் பற்றி தரங்குன்ற விஷயம் வரும்போது வந்து மாறிடுது. சரி, இப்படி கடந்து வரும்போது இந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் பொய்யாருன்னு சொல்லிதான் வெளியில போனதான் சித்தர்களாக மாறப்பட்டவர்கள். தாண்டி கொடுத்த வெளில போகும்போது இப்ப இங்கே என்ன பண்ணுது, ஜோதிடம் எழுதப்படுது. இது என்ன பண்ணுது, ஜோதிடம் எழுதப்படுது. இப்ப இந்த நாள் குறிக்கிறோம்ல, நாள் குறிக்கும் போது இது நல்லதும் கெட்டதும் பண்ணும்போது இது என்னன்னா, இந்த டைம் எப்படி இவங்க குறிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டு மன்னரோட நிலைகளுக்கு மட்டும். இது வந்து அப்ப வந்து இந்த லக்கணம் அப்படிங்கறத விட சூரியனோட நிலைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த நேரத்துல வந்து புயல் வரும், இந்த நேரத்துல காத்தடிக்கும், இல்ல இந்த நேரத்துல வந்து அதிகமா வெப்பம் இருக்கும், நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா தாக்கு பிடிக்க முடியாதாங்கிறது சூரியனோட ஆதிக்கம் மட்டும் வச்சு அப்ப பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கும் பிறகுதான் அந்த சூரியனோட தன்மை ஏன் வந்து நம்ம வந்து மேல் நாட்டு பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட ஆதிக்கத்துலதான் வந்து அவங்க லக்கணம் வந்து குறிக்காம ஒரு மாதம் வந்து சூரியனோட தன்மைகளை மட்டுமே அது வந்து அவங்க பலமா எழுதுவாங்க. எப்படின்னா இப்ப நீங்க வந்து இப்ப அக்டோபர் மாதம் பிறந்திருக்கீங்க, இப்ப செப்டம்பர் மாதம் இல்ல நவம்பர் மாதம், நவம்பர் மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சூரியனே முதன்மையான லக்கணமா பவிச்சிருவாங்க. அந்த 30 டிகிரியா வந்து பிரிக்க மாட்டாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு நம்ம இதுல உதயாதி நாழிகைன்னு எழுதுவோம். உதயத்தில இருந்து அந்த பிறந்த நாழிகைக்கு எவ்வளவு தூரம் இடைப்பட்ட தூரத்தை கழிச்சுட்டு அதுல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதுவோம். ஆனா மேலை நாட்டுல அப்படி கிடையாது, ஒரே லக்கணம் தான், தனுசு இலக்கணமா தனுசு இலக்கணம் தான், விருச்சி இலக்கணம் விருச்சி இலக்கணம் தான். அப்ப என்னன்னா இதுல நிறைய வந்து மின்பின் முரணா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த பருவ காலநிலை மாற்றங்களை வச்சுக்கிட்டு தான் போருக்கு போனாங்க. அப்படி போகும்போது தான் இது நல்லது கெட்டது அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சு. அப்ப இந்த இந்த நேரத்துல போனா 3 மாதம் இல்ல 2 மாதம் அந்த பிரச்சனை நடக்கும், நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் அந்த ஜோதிடத்தோட அதீதமான முக்கியம். இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு இவர் எப்படி ஜெயிச்சாரு, அப்ப இவர் என்ன பண்ணாரு, எந்த காலத்துல போனாரு, இவருக்கு யார் சொல்லி கொடுத்தது, இது என்ன நிலையில எடுத்தாங்க அப்படின்னு. இப்ப எப்படி நம்ம வச்சலக்கண பத்தியில பாக்குறோம், இது எப்படி நடக்குது, இது நடக்காது, நடக்கும் வேணும் வேண்டாம்னு பாக்குறோம்ல, ஆராய்ச்சி பண்றாங்க. அதுதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நடந்த நிகழ்வு உண்மை. ஜாதகம் உண்மைங்கிறீங்க, ஜாதகம் உண்மைன்னா நடந்த நிகழ்வு உண்மை பண்ணுங்க வந்துட போகுது இல்ல. அந்த காலகட்டத்துல இன்னொரு சந்தேகம், ராஜாக்களுக்கு கெயின் பண்றப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளுக்கு பின்னணியிலே வந்து அவங்களோட ஆயுள் பலம் வெற்றிக்கு பின்னாடி, அதனாலதான் அந்த புறங்கிற விஷயம்லாம் டிராவல் ஆனதெல்லாம் உண்மைதான். உண்மைதான். ஆனா வந்து என்னன்னா அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல 2 அல்லது 3 வந்து இப்ப வந்து வாழ்வதும் பெண்ணால் சாவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் அப்படிங்கும் போது இப்ப இது இதுக்கு ஏன் சாபதம் அப்படின்னா, நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஒரு அதிபர் வந்து இந்த பெண்ணை திருமணம் பண்ணா பெரிய அளவுல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகர் அந்த பெண்ணை திருமணம் பண்ணணும்னு நினைச்சு அதாலே இறந்து போனார். அழிவு இறந்து போயிட்டாரு, நல்லதான் அழிவுங்கிறது பொருளோட கூட போயிடும், இது உயிரை வெளியே போயிடுச்சு. இப்ப அப்ப நடக்கும்போது உண்மையிலே அது எப்படி கொடுத்தாங்க அப்படி உண்மையிலே அது சொல்றாங்க, அது எந்த ஜோசியர் சொன்னது அப்படின்னு இல்ல, 2ஆம் தவணை கல்யாணம் பண்ணா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படி ஒண்ணும் இல்ல, உங்களோட ஆராய்ச்சியில இல்ல ஆராய்ச்சியில இருக்கு. ஆனா இது உண்மையா பொய்யா அப்படின்னா இதுல எவ்வளவு தூரம் நல்லது இருக்கோ அவ்வளவு தூரம் கெட்டதுக்கும் ஒருத்தர் வருவாங்க. இப்ப ஒட்ட ஒரு நல்லதுக்கும் ஒருத்தர் வருவாரு, கெட்டதுக்கும் ஒருத்தர் வருவாரு, புடி இல்லாத கத்தியை கொடுக்குற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். அது எப்படி வேணும், பழுத்த கத்தியா கூட இருக்கும், அது எப்படி வேணாலும் பழுத்த கத்தியா கொடுத்தா எப்படி இருக்கும், அவ்வளவுதான் நம்ம கையே போடும்ல, அது மாதிரி தான் அந்த நிகழ்வு. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நீங்க வந்து உங்கள்ட்ட ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா இது எப்படிங்க நீங்க சொன்னீங்க, எப்படிங்க நீங்க தனுசு இலக்கணம் போது இப்ப நல்லது நடக்கும்னு சொல்றீங்க கரெக்ட், இப்ப எனக்கு வந்து கும்ப இலக்கணம் போது இப்ப எப்படி ஜென்ம சனியால வருது, அப்ப நீங்க கேப்பீங்க இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சாதான் வைக்க முடியும். அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவர் இப்ப வந்து அந்த காலத்துல வந்து அந்த ஹிப்போக்ராட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முழுமையான மருத்துவர் நான் யார சொல்லுவேன் அப்படின்னா, மருத்துவர் நீ யார் வேணா படிச்சலாம், மருத்துவத்தை நீ எவ்வளவு பெரிய ஆளான மருத்துவத்தோட தந்தைங்கிறவர், மருத்துவத்தோட ஒரு முக்கியமானவரே அவர் தான். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் மருத்துவம் படிச்சிருந்தாலும் ஜோதிடம் தெரியாத ஒரு மருத்துவர், முழுமையான மருத்துவர் இல்லாரு. அவர் சொல்றாரு, ஒரு ஆங்கில அமெரிக்கால ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வுல ஒரு புத்தகம் எழுதியிருக்கவரு, ஏன் நம்ம ஜோதிடத்தை பத்தி அவர் எழுதணும், ஜோதிடம் பொதுவான நிகழ்வு அமெரிக்கா இந்தியன்னு சொல்லுவார், ஆனா இந்த ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது அவர் ஏன் படிக்க சொன்னார், ஒரு மருத்துவர் ஒரு முழுமையான மருத்துவர்கள் யாரு, ஜோதிடம் தெரிஞ்சவர் தான் முழுமையான மருத்துவர் அவரே சொல்றாரு. அப்ப ஜோதிடத்தோட தன்மை அவர் தெரிஞ்சதுக்கு தான் அவர் அதை பத்தி சொல்லியிருக்காரு.
ஒரு உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்கள் வளராது, உயிர்த்தன்மை உள்ள விஷயம் அழியாது. அந்த ஜோதிடத்துக்கு பின்னாடி ஒரு உயிர்த்தன்மை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த ஏஎல்பிங்கிற ஒரு விஸ்வரூபத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. அது பொய்யா இருந்திருந்தா அது வந்து பரிணாம வளர்ச்சியில இங்க வந்து நின்றுங்கிறது ரொம்ப சிரமம். நீங்க அதுக்கும் எடுத்துக்கிட்ட முயற்சி, எனக்கு வந்து இந்த பேசிக் எங்கிருந்து வந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. எல்லாமே இப்ப வந்து விளைஞ்ச பயிரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்களோட தேடுதலுக்குள்ள நிறைய ஆராய்ச்சிகள் இல்லாம இந்த இவ்வளவு பெரிய ப்ராடக்ட் கொடுத்துருக்க முடியாது. நீங்க ஒரு நிகழ்வு இந்த வீடியோல இதுல வந்து கண்ணி வந்து அடுத்தடுத்த நிகழ்வான பதிவுமோ, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய எபிசோடு மாதிரி வரிசையா தொடரும்ங்கிற கதைதான். இந்த எல்லாரும் சொல்ற மாதிரி நேரம் இல்லைங்கிறதுனால உங்களுக்காக நாங்க சொல்லிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா தரோம் இது. ஏன்னா எல்லாம் ஜாதகம் பார்த்துக்க விரும்புறீங்க, பலன் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னணியில உள்ள உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் தான் நம்ம வந்து லைஃப் டைம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. என்ன நேர்களே, ஆதி மனிதன் ஆரம்பிச்சு அரசர்கள் வரையும் வந்து நின்றுருக்கோம். எதுக்காக இந்த ஜோதிடம்ன்றது உள்ளுக்குள்ள வந்தது? எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் மெனக்கெட்டு இருந்தா அந்த அளவுக்கு அவங்களால விஷயங்களை தந்திருக்க முடியும். அவங்க கொடுத்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ எளிமைப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு வந்தப்பையும் சொன்னாங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான், இது சம்பந்தமாக நிறைய, ஏன்னா அவங்க பயணம் பண்ண பாதையில் நிறைய விளக்கங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த விஷயங்களை நாம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த விஷயங்களை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நிறைய பார்த்து வைங்க. ஏன்னா நேரடியாக ஜோதிடம் பார்த்துக்கிறது முன்னாடி இதுக்கு மறைமுகமா என்னென்ன விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத கேட்கறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். இந்த அற்புத விஷயத்த பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.